எரியும் அடுப்பில் ரொட்டி துண்டாக வேக வைக்கப்பட்ட மறைசாட்சி புனித லாரன்ஸ். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வேத சாட்சியாக மறித்த புனித லாரன்ஸின் மறை சாட்சியம் கிறிஸ்துவின் பொருட்டு உயிரை துச்சமென கருதும் மனத்துணிவை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளும் தருகிறது. முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுக்கு ஏற்புடையவர் என்கிற வரிகளுக்கு ஏற்ப தன் உயிரை முகமலர்ச்சியோடு கொடுத்தவர் புனித லாரன்ஸ். மரணத்தின் வேளையிலும் தன்னை வதைத்தவர்களை புன்முறுவலோடு அணுகியவர் இவர். புனித லாரன்ஸின் வீர மறை சாட்சியத்தை இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம். பண்பிலும் பக்தியிலும் பொறுப்பிலும் சிறந்து விளங்கிய திருத்தொண்டர் லாரன்ஸை திருத்தந்தை ஆறாம் சிக்ஸ்தூஸ் மறைமாவட்ட உடைமைகளின் பொறுப்பாளராக கண்காணிப்பாளராக நியமித்தார். அப்பொறுப்பின்படி மறைமாவட்ட உடைமைகளை கண்காணித்து பாதுகாக்க வேண்டும். ஏழை எளியவர்கள், ஆதரவற்றோர், விதவைகள், அனாதைகள் ஆகியோரை பராமரிக்கும் பணியையும் திருத்தொண்டர் செய்ய வேண்டும். அதே போன்று திருத்தொண்டராக திருத்தந்தைக்கு வழிபாட்டிலும் மெய்ப்பு பணியிலும் வலதுகரமாக திகழ வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை வெகு சிறப்பாக செய்து வந்தார் திருத்தொண்டர் லாரன்ஸ். கிபி 258 ஆண்டு கொடுங்கோல் மன்னன் வலேரியன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறையையும் அடக்குமுறையையும் கட்டவிழ்த்து விட்டான். ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் அனைவரையும் கைது செய்து கொன்று போட உத்தரவிட்டான். கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்ட திருத்தந்தை சிக்ஸ்தூஸ் ஆகஸ்ட் 6 நாள் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். திருத்தந்தை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் முன்பாக திருத்தொண்டர் லாரன்ஸ் அவரிடம், தந்தையே, என்னை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு திருத்தந்தை சிக்ஸ்தூஸ், இன்னும் 3 நாட்களில் நீயும் வான்வீட்டிற்கு எனக்கு பின்னால் வந்து சேர்வாய் என்று கூறினார். திருத்தந்தை முன்னுரைத்தபடியே 3 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 10 நாள் வேதசாட்சியாக திருத்தொண்டர் லாரன்ஸ் மறித்தார். புனித அம்ப்ரோஸ் அவருடைய எழுத்துக்களில் திருத்தொண்டர் லாரன்ஸும் திருத்தந்தை சிக்ஸ்தூஸும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்ட நிகழ்வை தனது எழுத்துக்களில் பதிவு செய்துள்ளார். திருத்தொண்டர் லாரன்ஸ் திருத்தந்தையிடம், தந்தையே, உங்கள் மகனாகிய என்னை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் எங்கே செல்கிறீர்கள்? நான் உங்களோடு வருவதற்கு தகுதியில்லையா? ஒவ்வொரு முறை பலிவிடத்தில் பலி செலுத்தும் போது நான் உங்கள் அருகில் இருந்துள்ளேன். இன்று நீங்கள் உங்களையே பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது என்னை ஏன் அழைத்துச் செல்லாமல் தனியே செல்கிறீர்கள் என்று தனது மறைசாட்சியத்திற்காக திருத்தொண்டர் லாரன்ஸ் ஏங்கியதாக வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவருடைய மறைசாட்சியத்திற்கு ஆகஸ்ட் 10 நாள் குறிக்கப்பட்டிருந்தது என்பது திருத்தந்தைக்கு தெரியும். அதனால்தான் 3 நாட்களில் என்னை பின்தொடர்வாய் என்று குறிப்பிட்டிருந்தார். சிறையில் தள்ளப்பட்டிருந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் மறைமாவட்ட உடைமைகளின் கண்காணிப்பாளர் என்பதை அறிந்த ஆளுநன் அவரிடம் நயமாக பேசினான். மறைமாவட்ட உடைமைகள் அனைத்தையும் கவர்ந்து கொள்ள திட்டமிட்டான். மறைமாவட்ட உடைமைகள் அனைத்தையும் அரசனிடம் ஒப்படைத்தால் உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் என்று ஆசை வார்த்தைகள் பேசினான். அதற்கு திருத்தொண்டர் லாரன்ஸ், 3 நாட்கள் அனுமதி தந்தால் அனைத்து உடைமைகளையும் ஏற்பாடு செய்துவிட்டு உங்களை சந்திக்கிறேன் என்றான். ஆளுநன் 3 நாட்கள் சிறையிலிருந்து விடுப்பு வழங்கினான். அந்த நாட்களில் திருத்தொண்டர் திருச்சபையின் உடைமைகள் அனைத்தையும் ஏழை எளியோருக்கு வாரி வழங்கினார். 3 நாட்கள் கழித்து ஆளுநர் அவரிடம், திருச்சபையின் உடைமைகளை எனக்கு காட்டு என்று கேள்வி கேட்டான். புனித லாரன்ஸ் அங்கு திரண்டு நின்ற ஏழைகளையும் ஆதரவற்றோரையும் சுட்டிக்காட்டி, இவர்களே திருச்சபையின் உடைமைகள், இவர்களே திருச்சபையின் சொத்துக்கள் என்றார். இதனால் ஆத்திரமடைந்த ஆளுநன் அவரை நெருப்புக்கட்டிலில் கொடூரமாக வதைக்க உத்தரவிட்டான். அவருடைய உடலை வேக வைப்பதற்கென நெருப்பு கட்டிலுக்கு கீழே கரியினால் நெருப்பு மூட்டப்பட்டது. கட்டிலுக்கு அடியில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. புனிதரின் ஆடையை களைந்த பின் திறந்த மேனியாய் உடலில் ஒட்டு துணி கூட இல்லாமல் நெருப்பு கட்டிலின் மீது கிடத்தினார்கள். சங்கிலியால் அவரது கரங்களையும் கால்களையும் இறுக பிணைத்தார்கள். அவருடைய உடல் மெல்ல மெல்ல நெருப்பில் வெந்து கொண்டிருந்தது. அடுப்பில் ரொட்டி துண்டு வேக வைக்கப்படுவது போன்று அவரின் உடல் நெருப்பில் வெந்து கொண்டிருந்தது. தாங்க முடியாத ரணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த துன்ப வேளையிலும் புன்முறுவலோடு தனது சாவை அணுகினார். அருகில் நின்ற சேவகனை அழைத்து, உடலின் ஒரு பக்கம் நன்றாக வெந்துவிட்டது, அடுப்பில் ரொட்டியை புரட்டி போடுவது போன்று நெருப்பில் வெந்து கொண்டிருக்கும் எனது உடலையும் புரட்டி போடுங்கள் என்றார். சேவகன் அவருடைய உடலை புரட்டி போட்ட பின்னர், இப்பகுதி நன்றாக வெந்துவிட்டது, நீங்கள் எடுத்து உண்ணுங்கள் என்று மீண்டும் வேடிக்கையாக பேசினார். கொடுமையான ரணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலும், ரோம் நகருக்காகவும் அனைத்து விசுவாசிகளுக்காகவும்
தன்னை வதைத்தவர்களுக்காகவும் ஜெபித்த பின்னர் தனது ஆவியை இறைவனிடம் அர்ப்பணித்தார் திருத்தொண்டர் லாரன்ஸ். துவக்க காலம் முதல் புனித லாரன்ஸின் மறைசாட்சியம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உடலை கொல்பவரை கண்டு அஞ்ச வேண்டாம் என்கிற வைர வரிகளுக்கு இலக்கணமாய் திகழ்ந்தவர் புனித லாரன்ஸ். உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், இழக்க விரும்புகிறவரோ அதை காத்துக்கொள்வார் என்பதற்கேற்ப தனது உயிரை துறந்து அதை காத்து கொண்டவர் புனித லாரன்ஸ். கோதுமை மணியாய் மண்ணில் மடிந்து விழுந்தவர். இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். புனித லாரன்ஸின் பெயர் தாங்கிய அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். லாரன்ஸ் என்று பெயர் கொண்ட உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து மறவாமல் வாழ்த்து தெரிவியுங்கள். உங்கள் பார்வையில் புனித லாரன்ஸின் மறைசாட்சியத்திலிருந்து நாம் கற்க வேண்டியவை என்னென்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் தெரியப்படுத்துங்கள். நன்றி. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.